ஸ்ரீ மாதவான்வேசுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவரிய கிருபாத்தசக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயா ரங்கிணீ நியஸ்தபாரம் தம்பிராப்தாகமாந்தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமுக்தியம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமநகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி. வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகுபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் ஶரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமஜீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத்ஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேஹே ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம். ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. நேற்றைய தினம் பாதிகையினுடைய பிரபாவமானது எப்படி இருக்குன்னா, கருடன், ஆதிசேஷன் இவாள்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் என்றார். அந்த கைங்கரியத்திலே பகவான் யாருடைய கைங்கரியத்தை அதிகமாக திருவுள்ள முகக்கிறான் அப்படின்றத இந்த 83வது ஸ்லோகமான பரஸ்ய பும்சஹ பத சந்நிகர்ஷே துல்யாதிகாரம் மணிபாதுகே த்வாம் உத்தம் சயந்தி ஸ்வயமுத்தமாங்கைஹி சேஷாசமம் சேஷதருத்மதா. சேஷகருத்மதாத்யைஷ முகுந்த எம்பெருமானுடைய ஹே மணிபாதுகே, கல்லிழைத்த பாதிகளே, பரஸ்ய பும்சகா, அந்த பரமபுருஷனான பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய பத திருவடியினுடைய சந்நிகர்ஷே சமீபத்திலே துல்யாதிகாரம் ஒரே மாதிரியான கிங்கரத்துவம் சர்வர்க்கும் உடைத்தாயிருக்க துவாம் உன்னை சேஷகருத்மதாத்யாஹா திருவனந்தாழ ஆழ்வானாகிய ஆதிசேஷன் பெரிய திருவடியாகிய கருடாழ்வான் முதலானவர்கள் ஸ்வயம் தாங்களாலே
உத்தம அங்கே. ஒருவனுக்கு உத்தம அங்கம் எது? தலை. அந்த தலையினாலே சேஷ சேஷ சேஷா சமம், இந்த தலையில சுத்தி பரிவட்டம் கட்டுறாளே அந்த மாதிரி உத்தம் சயந்தி, அதை தலைக்கு அலங்காரமாக பண்றா அப்படின்னார். ஏ பாதுகாதேவியே, உனக்கும் ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் இதர உள்ளதான முக்தாளுக்கும் நித்தியசூரியனுக்கும் பெருமாள் திருவடிவாரத்தில் ஒரே விதமான கைங்கரியம்தான். அப்படி இருக்க அவர்கள் எல்லாரும் அந்த எம்பெருமானுடைய திருவடியையே நீ தாங்கிறதுனாலே அவ பெருமாளை சேவிக்கிறேன் பேருன்னு ஒன்ன அவ தலையில தூக்கிட்டு உன்னுடைய பிரபாவம் எப்படி இருக்கு. அதனால நீ அனந்தாழ்வான அந்த ஆதிசேஷனை காட்டிலும் பெரிய திருவடியான கருடாழ்வாரை காட்டிலும் ஹே பாதுக தேவியே நீ உயர்ந்தவள் அப்படின்னுங்க இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான பொருள். இத விவரிக்க புகுந்தோம்னா, ஹே பாதுகையே நீ என்ன பண்ற, பெரிய பெருமாளாகிய ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடிய தாங்கிட்டு இருக்க, அதே போல பெருமாள் திருவழிய ஆதிசேஷன் தாங்கிறார், கருத்மான் தாங்கிறார். ஆதிசேஷன் எங்க தாங்கிறார் கூடதான பிடிக்கிறார், கருத்மான் எங்க தாங்கிறான் வாகனமா தானே இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு பலரிலே உங்களிலே பலர் நினைவு வரும். ஆனா அப்படி இல்லை, இந்த ஆதிசேஷனுடைய தான அபராவதாரம் தான் பாதுக, அது ஒரு வழி இருக்கட்டும். இந்த ஆதிசேஷன் என்ன பண்றான், தாச சகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் ஜனம் திரையீமய உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா தொதங்கி சம்மத்த கிணாங்க சூடினான். இந்த கருத்மான் இருக்கான, அவன் எம்பெருமானுக்கு தாசனா இருக்கான், சகாவா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கான், வாகனமா இருக்கான், அவனுடைய குடியாக இருக்கான். இப்படி பல விதத்திலேயும் எம்பெருமானுக்கு கருத்மான் கொண்டு புரிகிறான். அது இப்போ கருத்மான் திருவழியை எங்க தாங்கிறான் அப்படிங்கறத பார்க்கும்போது, இப்போ எல்லா திருக்கோயில்களிலேயும் இந்த பிரம்மோற்சவம்னோ இத்தர உற்சவாதிகளோ வருதோனோ, அந்த உற்சவாதிகள்ல அந்த கருட சேவைன்னு ஒரு நாள் வரும். அந்த கருட சேவை தான் மற்ற சில வாகன மகோத்சவங்களை காட்டிலும் அதி அதிகமான மக்களாலே சேவிக்கப்படும். அது இன்னி அளவும் பார்க்கலாம். இப்போ காஞ்சிபுரத்தில் வைகாச உற்சவத்துக்கு போனோம்னா அந்த மூணா நாள் உதயகருடன் அந்த கருட சேவை சேர்க்கறதுக்கு சேவிக்கிறதுக்கு, அதுவும் அந்த பதினாறு கால் மண்டபத்தில் அந்த குடைய மேலே தூக்கி போட்டு அந்த ரெண்டு சிறகையும் விரிச்சுட்டு கருடம் பறக்கிற மாதிரி தேப்பெருமாள் பறப்பார். அதை பார்க்கறதுக்கு 1000 கண் இருந்தாலும் போராது. அதத்தான் சுவாமி தேசியன் அனுபவிச்சுட்டு உன் வைகுண்டமே எனக்கு வாணான்னார். வைகுண்டவாசி வினமே கிலாஷான்னார். ஏன்னா சீர்ந்த காஞ்சிபுரத்துல வைகாச உற்சவத்துல கருட சேவையை சேவிச்சவனுக்கு வைகுண்டம் கூட நரகமா தோணும்.
அப்படிப்பட்டதாக இருக்கு, அதனாலதான் எனக்கு வேண்டான்றார் சுவாமி தேசிகனும். சரி, கருட சேவை இருக்கட்டும், இதுல கருட சேவையில எங்க எம்பெருமான வாகனத்துல தாங்குறானே தவிர திருவடி எங்க தாங்குறான்னு கேட்கலாம். ரெண்டு கையும் எந்த கருட சேவையும் பாருங்கோ, ரெண்டு கையை விரிச்சு வச்சிருக்கோம், அந்த ரெண்டு கருட மேலையும் பொய்க்கால் வச்சு அந்த அவனுடைய உள்ளங்கையில, கருத்மானுடைய உள்ளங்கையில எம்பெருமானுடைய ரெண்டு பாதங்களும் வரும்படியா ரெண்டு உள்ளங்கையிலையும் சாத்துக்குடி பண்ணிப்பான். என்ன சொல்றான்னா, ஏ ஜனங்களே இதோ பாருங்கோ, இதான் எம்பெருமானுடைய திருவடி, இந்த திருவடியிலே சரணாகதி பண்ணேன்னா நீங்களும் மோக்ஷத்திலே வந்து என்ன மாதிரி எம்பெருமானுக்கு அசஞ்சலமான நித்திய கைங்கரியம் பண்ணலாம். அதனால இந்த திருவடியை பார்த்துங்கோ, இதுல சரணாகதி பண்ணுங்கோன்னு சொல்றான். ஏன் வேதாத்மா விகேஸ்வரஹா அப்படின்ற மாதிரி அந்த வேதத்தினுடைய உட்பொருளாகவே நின்றவன் தான் கருடன் உருவாம் மறையும் பொருளாம் கண்ணன் கரீரி மேல் நின்று அனைத்தும் காக்குன்னானேன்னார் நம் சுவாமி தேசிகன் ரகசித்ரேசாரத்துல. அந்த மாதிரி இந்த எம்பெருமான் கருட சேவையும் போது அந்த கருத்மானுடைய கருடனுடைய ரெண்டு கையிலேயும் கால ஸ்பஷ்டமா இருக்கு இல்லையா, அதத்தான் அந்த கருட சேவை தான். பறவையேறும் பரம்பொருடா நீ என்னை கை கொண்டவன் பெரும்பற்றி பெரும்பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளி வேகின்றதால் அறிவு செய்யும் இந்த மாதிரி என் தலை பற்றி வாய்க்கொண்டதே. சென்னியோங்குங்கிற பதிகத்துல பெரியாழ்வாருடைய ஒரு அற்புதமான பாசுரம், பறவையேறும் பரம்பொருடா அப்படின்னு இந்த கருடா சேவையில எழுந்தெழுதுனா பரம்பூஷணே, அந்த கருட சேவையில சேவிக்கிறவாளை அவன் கை கொண்டவன் என்னாகும், பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதமாகி என்னதால் இந்த பவம்னு சொல்றதான நம்மளுடைய சம்சாரமாகிற சாகரம் இருக்கு, அந்த சாகரம் அப்படியே வத்தி போயிடும். ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆறு இருக்கு ஓடுறதுன்னு வச்சுங்க, தண்ணி வத்தி போச்சுன்னா இந்த பக்கத்துக்கு அந்த பக்கம் நடந்தே போயிடலாமோனோ, அந்த மாதிரி இந்த சம்சார அந்த கடல் வத்தி போச்சுன்னா அக்கறையில இருக்கிற வைகுண்டத்துக்கு ஜீவாத்மா இக்கரையிலேருந்து நடந்தே போயிடலாம், அந்த மாதிரி பண்ணிவிடுமா இந்த கருட சேவை. அதோட இல்லை, இவன் பாபங்களை எப்படி அழிக்கும்னா தலை பற்றி வைக்கொண்டதே. இந்த டியூப்லைட் பக்கத்துல இந்த பூச்சிகள் இருந்தா வள்ளி அப்படியே செவுத்துல வந்து லவக்குன்னு அதனுடைய தலையை பிடிச்சுக்கோங்க. இந்த பல்லிக்கு என்ன இதுன்னா, இப்போ அதை வாழை பிடிச்சானா வாழை அறுத்துட்டு தான் பழிச்சு ஓடி போயிடும், அதுக்கப்புறம் அதுக்கு வால் வளர்ந்துடும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எங்கேயா வளர்றதா இருந்து நான் என்ன பண்றது, அதனால அதை அப்படியே தலைய வந்து வாயில வச்சு கவிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கும் போது முழு உடலும் அது வயிற்றுக்குள்ள பள்ளி வயிற்றுக்குள்ள போயிடும் அந்த பூச்சியுடைய. அந்த மாதிரி தலை பற்றி வைக்கொண்டதே. இந்த கொஞ்சம் பாபம் இருந்தா கூட நம்ம ஏதோ பண்ணிவிடுவோம், அதனால அந்த பாபத்தினுடைய தலையை பிடிச்சு அதை அப்படியே அந்த பாபத்தை முழுகி போடுறதான் கருடன். அதனாலதான் தலை பற்றி வைக்கொண்டதே. அந்த நீதியில இங்கே அந்த கருத்மான் எம்பெருமான் திருவடியை தாங்கிறான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நித்தியம் ஆராய்ந்து சொல்லுவோம் இருக்கோம் அந்த முதல் திருவந்தாதி பாசுரத்தை, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மடவழியாம் நீல்வழையாம் பூம்பட்டாம் பூமனையாம் திருமார்க்கு அரபுன்னு அவன் ஆதிசேஷம் குடையா இருக்கான், உட்கார்ந்தா சிம்மாசனமா இருக்கான், படுத்தா படுக்கையா இருக்கான் எம்பெருமானுக்கு, பாதுகையா இருக்கான். இப்படி பல்வேறு இதுல எம்பெருமானுக்கு தாஸ்யம் பண்றான், அதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். அதனால
இவா ரெண்டு பேரும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றவாதான். ஏ பாதுவையே நீயும் கைங்கரியம் பண்றவாதான். இருந்தாலும் இது எம்பெருமான் நடக்கும்போது ஏ பாதுகையே நீ அந்த எம்பெருமானை தாங்குகிறாய். ஆக மொத்தத்துல என்ன ஆறுது, நடக்கும்போது பாதுகையே நீ தாங்குற, இவாளும் பெருமாளுடைய திருவழியை ஏந்தி தாங்கி தங்களுக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்போ உங்க மூணு பேருக்கும் சமமான அதிகாரம் தான் பகவான் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலாம். ஆனா அவள்கிட்ட இல்லாததான ஒரு விசேஷமான பெருமை ஹே பாதுகையே உனக்கு இருக்கு. பக்தர்களெல்லாம் அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள் வந்து எம்பெருமான சேவிக்கிறான்னு வச்சா, அவ தலையில பரிவட்டம் கட்டி அதுக்கு பேரு சேஷவஸ்திரம்னு பேரு, அது மேல ஷடாரி சாதிக்கிறாளா இல்லையா? அப்போ இந்த கருடனே வந்து எம்பெருமான சேவிச்சாலும் அந்த கருடனுக்கும் பரியட்டம் கட்டி அந்த ஷடாரியே ஷடாரின்னா யாரு, அந்த பாதுகை தானே, அந்த பாதுகை தானே சாதிக்கிறா. அதே மாதிரி கருடன் வந்து பெருமாளை சேவிச்சாலும் அந்த ஷடாரி சாதிக்கிறா. அதனால இந்த பாதுகைகள் மூணு பேரும் ஒன்னா ஒரு ஒத்த கைங்கரியமாயிருந்தாலும் எம்பெருமான் திருவடியில இந்த பாதுகைக்கு விசேஷமான கைங்கரியமா. அதனால அது இப்படி அந்த எம்பெருமானுடையத தாங்கின் இருக்குன்னு சொன்னான். அதுக்கு மேல நீ எம்பெருமானுடைய பதம் திருவடி அத்தோட நீ சதா இணங்கி இருக்கிறவோ, அப்போ அந்த திருவடி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பாதுகையும் இருக்கும். அதே வடிவில் அது கனகச்சிதமா நீ எம்பெருமானுடைய காலிலே பொருந்தி இருக்கிறாய். இப்போ பொருத்தம் பார்த்தாக்க அந்த திருவடிக்கும் அவனுடைய திரு பாதிகைகளுக்கும் தான், அதுதான் அந்த பொருத்தம் தான் ரொம்ப அதிகமான பொருத்தம். அப்போ எல்லா நித்திய சூரிகளும் உன்னை தலையில் தாங்குகிறார்கள், நீ ஏதோ சேஷபடம் போலே பரிவட்டம் போலே இருக்கிறாய். அதனாலே உன்னுடைய மகிமை மிக அதிகம் என்று சொல்லி இந்த 53வது ஸ்லோகத்தை நம் சுவாமி தேசிகன் தலை கட்டுகிறார். கவிதார்த்திய சம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.